சொடரைக்கு ஈசங்கடவுள் சாமக்கோட நடத்துகின்றார். எப்படி ஐயா? எப்படி தெரியுமா? எப்படி வாயாண்டி சொடலுடைய ஆலயத்துல மகேஸ்வரனான கடவுள் வந்து சுழலை வாயாண்டிக்கு எட்டாத பீடம் மாட்டாங்க. அப்பா, இப்ப சொல்லிட்டீங்கல்ல
ஆளே எனக்கு இத பத்தி எதுமே தெரியாது ஒண்ணும் தெரியாதப்பா இப்ப சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் அப்படியே நடந்து கொள்கிறேன் தந்தையே ஆண்டவனாய பகவானாய என் தந்தையே தந்தையே ஊட்டுக்களம் ஊட்டுக்களம் என்று உயர்வா சொன்னீங்களே ஆமா உங்க மகன் மாயாண்டி சொல்லைக்கு இதுதான் ஊட்டுக்களமா இல்லையடா மகனே மாயாண்டி சொல்லத உனக்கு இப்போதே ஊட்டுக்களம் தருகிறேன் என்று இறைவனான கடவுள் ஏம சாம வேலை இல்ல குலுங்காச்சாமும் செஞ்சுடலை மாயாண்டி பீடத்துக்கு முன்னால இறைவனான சிவபெருமான் மாயாண்டி சுடலைக்கு ஊட்டுக்களம் கொடுக்கிறார் உடலையின் பீடத்துக்கு எதிராக ஏழடுக்கு பரணு போட்டு அந்த ஏழடுக்கு பரநிலையும் அடங்காத சுடலை மாயாண்டிக்கு ஆண்டவங்கடவுள் ஊட்டுக்களம் கொடுக்கிறார் அதுல என்ன என்ன பலிய கொடுத்தார் தெரியுமா முதலாவது பரணு உள்ள முண்டனாய சுடலைக்கு கண்ணம் பலி கொடுக்கார் பாருங்க என்ன பலிய கொடுத்தார் முதலாவது பரணுல ஏ அர்த்தசாமம் போல ஆத்தங்கிற சுடலைக்கு ஏ ஆடுகோழி ஆடுகோழி ஒரு பரணாம் என்று நமது மகன் மாயாண்டி
நரவனிக்கு பதிலாக என்னையா குடிக்க ஏறியதா ஒரு பறி கொடுத்து கொடுத்து இல்லாத மாயாண்டி சுடரையினுடைய மனதை சாந்தப்படுத்தி ஆமா ஒன்னு வெள்ளி கையை விட்டு பூரோகம் அனுப்ப வேணும் என்று பெரிய பகவான் அந்த நட்டநாட்டு சாபம் போல சரே கைலாசத்திலே கீழே கோட்ட வாசல் ஆகல் இறைவன் சென்று என்று இறைவன் சென்று ஆமா கைலையிலே கீழே கோட்ட வாசலில் சனிப்பாறை என்னும் இடத்திலே ஆமா சந்திரசேகரனாகிய சாம்பசிவமூர்த்தியான பகவான் வந்து சிதம்பர அச்சரத்தை வரைந்தார் வரைந்தான் வரைந்த சிவன் சிவன் தன்னுடைய இடதுகாது குண்டலத்தை கலக்கி கலக்கு சிற்ப பிள்ளை உரு முடித்து ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து ஆண்டவன் பகவான் அந்த சனிப்பாறையிலே விட்டறிந்தார் சாமாதி சாமம் போரே அஜீவன் ஓங்கி விட்டறிந்தார் பாறை அண்டகபாலமாக வெடித்து அதன் உள்ளே இருந்து இந்த நேரத்திலே ஒரு மனிதன் பிறந்து வருகிறார் யாரே எப்படி பிறந்து வருகிறான் அருள வேண்டும் அருள வேண்டும் அதற்கு அர்த்தங்களை மாயாண்டி
சூழலை உனக்கு அறிய பெரிய வரங்களை நாம் தருகிறோம். அத்தனை வாங்கி கொண்டு அடங்காத மாயாண்டி சுழலை நீ அவனி பூலோகம் செல்வாயப்பா. மகனே மாயாண்டி சுழலை நீ பூலோகத்தையே போயிருக்கும் நாளில் அடங்காத மாயாண்டி சுழலை வழிபடக்கூடிய மக்கள் எல்லாம் Julie.
கொண்டு தாயான பேச்சு பிரமலட்சதையோடு ஆமா ஜெய்ப்பட பூதப்படைகளை அழைத்துக் கொண்டு ஆண்டவனாயும் மயாண்டி சுழலை அரண் கொடுத்த தண்டியில் அமர்ந்து அரண் கொடுத்த தண்டியில் அமர்ந்து கூடிய ஆற்றங்களை மயாண்டி சுழல ஆதி வெள்ளி கயிறை விட்டும் எப்படி வாரா அவனி புரோகம் வருகின்றார் அப்படி வருகின்றார் ஆமா அருள் மகன் மயாண்டி ஆமா கைராஜ வாசல் வீட்டு
பந்தனிலே மாயாண்டி சுடரை வந்த நேரம் அரபு நாட்டு மக்கள் எல்லாம் புனித ஸ்தலமாய் வழிபட்டு வரக்கூடிய மெக்கா மெதினா என்ற மக்கம்பள்ளி வாசல்ல வைத்தியநாண்டவன் ஆலயத்தில் சந்தன கூடு திருவிழா நடக்கும் போது இறைவனுக்கு சந்தோஷமா நடக்கும் போது சக்தி மகன் மாயாண்டி சுடல அடங்காத செஞ்சுடல ஆத்தங்கரமாயாண்டி நான் வந்த புதுமையை நாட்டு மக்கள் அறிய அரபு நாட்டு மக்கள் அறிய வேணும் என்று ஆண்டவமாயாண்டி
தமிழ்நாட்டையே கட்டி காக்கும் ஆண்டவனாய் அருட்பெரும் ஜோதியான அல்லா நபிகள் நாயகமே நாயகமே மைதீன் ஆண்டவா ஆண்டவா உன் ஆலயத்திலே ஆறுகால தொழில் நடத்தி நாங்கள் கும்பிடுவோமே திரும்பகனை உன்னை வழிபட்டு வருகிறோம் வருகிறோமே அப்படிப்பட்ட எங்களுக்கு எட்டோடு எட்டு நாளா ஒரு பொல்லாத துஷ்ட தேவதையாரே ஆமா அழிவு மோசம் வந்து சேர்ந்து விட்டது எங்கிருந்தோ வந்த தேவதை வந்து புனித ஸ்தலமான மக்கம்பள்ளியிலே வந்து வாழுகின்ற மக்களை எல்லாம் வன்கொலையா அடித்து கொல்லுதே ஐயா இறைவா இது என்ன சோதனை என்ன சோதனை இதற்கு தான் உன்னை வணங்குகிறோமா ஆமா இந்த அரபு நாட்டு மக்கள் எல்லாம் அபய குரல் போட இந்த அபய சத்தத்தை காதிலே கேட்ட மக்கம்பள்ளியிலே கோவில் ஊழியம் செய்து வரக்கூடிய மைதீன் லப்பை ஈரான் லப்பை முகமது லப்பை அண்ணன் தம்பி மூன்று பேர் மூணு பேரு அரியதோறும் மந்திரவாதிகள் ஆமாப்பா அப்படிப்பட்ட மந்திரவாதி லப்பைமார்கள் மக்களாகிய மந்திரவாதி லெப்பைமார்களே ஆமா நான் பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்துள்ளேன் வந்திருக்க ஆதி கையிலே அரணார் பார்வதிக்கு அழகு திருமகனாக ஆதி கையிலே அவதரித்தவன் அடங்காத மாயாண்டி சுடலை பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்தேன் பூலோகத்திலே ஆமா முதல் போலாக மக்கம்பள்ளியை கண்டேன் மாயாண்டி சுடலையாகிய நான் மக்கம்பள்ளியிலே நிலையம் வாங்க வேண்டும் வீட்டு கிளம்புற வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தேன் ஆமா நான் நேர்மையா கேட்டா நீ தரமாட்டாய் என்பது எனக்கு நல்லா தெரியும் தெரியுமா அதனாலே இந்த ஆற்றங்களை அடங்காத மாயாண்டி சுடலை அரபு நாட்டிலே பல அட்டுழியம் செய்து விட்டேன் ஐயா என்னுடைய அட்டுழியத்தை நிறுத்தணுமானா என்ன செய்யணும் தெரியுமா என்னுடைய ஆபத்திலிருந்து நீங்க தப்பிக்கணுமானா ஆனா இந்த மக்கம்பள்ளி வாசல்ல ஆமா ஐயா கொடிக்கம்பத்து ஓரத்துல என்னது கொடிக்கம்பத்தின் ஓரத்திலே கொடிமாடன் சுடலை வாசலீரா